Hi everyone, welcome back to my channel Munira's Kitchen. இப்போ நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு டிஷ் சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் செய்யலாம். மஷ்ரூம் அதுக்கப்புறம் கேப்சிகம் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். ஒரு நாலஞ்சு பச்சை மிளகு, சின்ன இஞ்சி துண்டு, நாலு பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம். அது நல்லா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பின்ன அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ரெண்டு ஸ்பூனும் இல்லாட்டி மூணு டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது இங்கே 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்துக்க, நல்லா கழுவி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க, அது தண்ணி விடும். இந்த மஷ்ரூம்லாம் நம்ம முதலே இந்த மாதிரி வதக்கிட்டு சமைச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு கேப்சிகம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வேறு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கார்ன் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அப்போ ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தீயில் வச்சு நிதானமாக அதை வதக்குங்க. கொஞ்சம் கலர் மாறணும், கொஞ்சம் லைட்டு கோல்டன் கலராக மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்குங்க. பச்சை மணமெல்லாம் போட்டும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று, சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு சின்ன டீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லேசாக பிரிஞ்சு வரும், இந்த பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி லேசாக வதக்கிக்குங்க. இந்த சமயத்தில் மசாலா நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இன்னும் 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ அது மட்டும் லேசாக சின்ன தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மஷ்ரூமும் கேப்சிகமும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா எல்லா மசாலா நல்லா வதக்கி எடுங்க. வதக்கிட்டு சின்ன தீலே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாட்டும் அது அப்படியே தம்மில் இருக்கட்டும். மசாலாலாம் நல்லா பிடிக்கணும் கேப்சிகம்லேயும் அந்த மஷ்ரூம்லேயும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. நல்லா முதல் ஏற்கனவே அது வெந்து தான் இருக்கும். இப்போ நல்லா மசாலாலாம் பிடிச்சி இப்போ ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ ஒரு 10 கேஷ்யூஸ் தண்ணியில் முதலே ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. இந்த கேஷ்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணுற காரணம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், இந்த கறிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கிட்டு இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம போட்டுகிட்டே இல்லை, இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா சிக்கன் பொடி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைங்க. அது கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் அந்த தம்மிலே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கறி ரெடி ஆயாச்சு. அதுக்கு மேலே மல்லித்தலை யூஸ் மேலே தூவி விட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிரேவி சப்பாத்திக்கு பரோட்டா நானுக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீ அடுத்த வாட்டி அடுத்த வீடியோ பார்க்கலாம்.